ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சிக்கன் பிரியாணி. ஃபஸ்ட்டு ஒரு 1 kg சிக்கன் எடுத்துக்கிறோம். அது மேலே வந்து கர்டு ஊற்றிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மேக்னடைஸ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கிறோம். ஒரு 1/2 to 1 hour ஊற வச்சா போதும். அது வந்து நல்லா அந்த தயிர்லாம் நல்லா ஊறினா வந்து சிக்கன் வந்து நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். அண்ட் தென் தக்காளி எடுத்துக்கிறோம். தக்காளி நமக்கு 1 kg தேவையான அளவுக்கு ஒரு 4 to 5 தக்காளி எடுத்துக்கிறோம். அதுலேயும் புதினா கொத்தமல்லி போட்டுக்கிட்டு அதுலேயும் கேடு போட்டு நல்லா தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். நல்லா கரையிற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். அப்புறம் வந்து அதையும் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற விட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு தேவையான அளவு, அதாவது 1 kgனால் நம்ம வந்து ஒரு 1/2 kg கிட்ட ஆனியன் தேவைப்படும். 2 kgனால் அதுக்கேற்ற மாதிரி 1/2 மாரி தேவைப்படும். அண்ட் தென் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதுகளுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, அதாவது 250 grams வந்து ரெண்டும் சேர்ந்தமாரி இஞ்சி பூண்டு விதை எடுத்து அதை அரைச்சிக்கிறோம். அதை அரைச்சி வச்சுக்கிறோம். இதுதான் மெயினான இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட். அப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா இதுவும் அரைச்சிக்கிறோம். பிரியாணி மசாலா பவுடரும் அரைச்சிக்கிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் சோம்பு போட்டுக்கிறோம். அது மேலே ஜாதிக்காய் பவுடர் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து மிளகுத்தூள், மிளகுத்தூள் இருந்தாலும் தூளாக போட்டுக்கோங்க, அப்படி மிளகாய் இருந்தாலும் மிளகாய் போட்டுக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இதுதான் வந்து பிரியாணி பவுடரு. அண்ட் தென் வந்து நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம பிரியாணி செய்கிற இடத்துக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன். அங்கே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு வந்து பிரியாணி செய்யணுன்னா இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அடுப்பில் ட்ரை பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக வரும். அதனால் நீங்களும் மேக்ஸிமம் அடுப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது மூணும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு வெந்த உடனே ஆனியன் போட்டுக்கிட்டேன். அதாவது 1 kgக்கு வந்து ஒரு 1/2 kg ஆனியன் தேவைப்படுச்சு. அதனால் ஒரு 1/2 kg ஆனியன் வந்து உள்ளே போட்டுக்கிட்டேன். ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வதங்கும்னு சொல்லிட்டு உப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். அப்புறம் கர்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து போட்டேன். கர்ட் போட்டால் இன்னும் நான் கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் போட்டுக்கிட்டேன். கர்ட் போட்டுக்கிட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன். அதை வந்து எல்லாமே ஃபுல்லாக சேர்த்து ஃபுல்லாக வதங்க விட்டுருக்கேன். நீங்களும் வீட்டில் இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விட்டுட்டேன். அனலில் நல்லா காட்டிட்டு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விருதுகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸாக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே அந்த ஃப்ளேவர் வரும், நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஓகே வதங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி. அது வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். நெருப்பு வந்து ஒரு மீடியமான நெருப்பில் வச்சுக்கிட்டு நல்லா போட்டு அப்புறம் தக்காளி நம்ம வந்து அப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி, தயிர், இந்த புதினா கொத்தமல்லி தழை அது மூணுத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கத்துக்கு போட்டாச்சு. போட்டு நல்லா தக்காளியெலாம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறோம். கரண்டியாலேயே க்ரஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்க விட்டுக்கிறோம். நல்லா வதங்கினோடனே வெயிட் பண்ணுறோம். வதங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் மூடிட்டு கொஞ்சம் எடுத்தோன்னா வதங்குறோம். அப்புறம் வந்து ரைஸில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருக்க நார்மல் நம்ம ரைஸ் இருக்குல்ல அதில் வந்து நெய் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் மேக்னடைஸ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுவும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்னு. ரைஸில் தான் உங்களுக்கு வந்து அந்த நெய் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் ரைஸில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்தமாரி நெய் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் செஞ்சுனே இருக்கும்போது அப்பயே ஊற வச்சாலே கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறிடும். அப்புறம் வந்து சிக்கன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து மேக்னடைஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை, அந்த சிக்கனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு
தீ வச்சுட்டு மூடி கொஞ்ச நாள் வச்சுருங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க, அடி பிடிக்காமல் ஓரளவுக்கு வச்சுட்டு போதும். நம்ம நல்லா கொஞ்ச நாள் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா தூள் இருக்குல்ல அதை கொஞ்சம் கொட்டிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் அதை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மஞ்சள்தூள் போட்டதால் மஞ்சள்தூள் தேவையில்லை. அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி மசாலா வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து. அப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு காரம் எல்லாமே உப்பு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதிலே தெரியும். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு விட்டுருங்க. அப்புறம் உப்பு இல்லைனா தேவைப்பட்டுச்சா போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் போட்டுக்கோங்க, 1 கேஜிக்கு ஹாஃப் லெமன் போதும். ஏன்னா ஏற்கனவே நிறையா கேர்ட்லாம் போட்டோம், அதனால் ஹாஃப் லெமன் போதும். ஹாஃப் லெமன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க ஆயிலெலாம் கொழுப்புலாம் வந்து ஆயிலாக மாதிரி இறங்கிட்டுருக்கும். அப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க, அடிக்கடி பிடிச்சிருந்தாலும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து தண்ணி, இதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வைக்க வேண்டியதுதான். தண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 1 கேஜினால் வந்து ஒரு 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 1 லிட்டர் ஹாஃப் லிட்டர் 1 லிட்டர்கிட்ட 1/2 லிட்டர் ஊற்றினா போதும். மேக்ஸிமம் 1/2 to 45 for 750 ml ஊற்றினா போதும். எல்லாம் ஊற்றிட்டு சைடில் இருக்க எல்லா மசாலாயும் வந்து நல்லா தேய்ச்சி அது கூடயே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நெய்யில் போட்டிருக்க ரைஸ் எடுத்து அங்கே கொதிக்கிற இந்த கிரேவியில் வந்து நல்லா போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு நல்லா அதையும் வந்து நல்லா கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புதினா கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் மூடின உடனே உங்களுக்கு வந்து தெரியும், கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணிலாம் நல்லா உள்ளே இறங்கிட்டு கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய் புதினா கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை போட்டுட்டதுக்கப்புறம் அப்படியே திரும்பி மூடி வச்சுட்டு தம் போட்டுருங்க கைஸ். இதுதான் வந்து பிரியாணி, செம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து வீட்டில் சீரியஸாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட் இருந்துச்சு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு கைஸ். இதுமாரி தான் தம் பண்ணும், அடியில் இருக்க நெருப்புலாம் எடுத்து மேலே போட்டுட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes தம் விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்தமாரி ஜூஸியாக இல்லாத வந்து நல்லா தனித்தனியாக நம்ம ஆல்ரெடி வந்து கீ வந்து ரைஸில் ஆட் பண்ணியிருக்கு, அதால் வந்து ரைஸ் வந்து ஒட்டாது, தனித்தனியாக தான் இருக்கும். இந்தமாரி நிறையா நேரம் தம் விட்டோன்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் வந்து நல்லா ரைஸில் இறங்கியிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி ட்ரை பண்ணிவிட்டு கிளறி விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். மஸ்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஜாலியாக இருங்க.